பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரு பெயர்னாலே ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயர்னாலே வாழ்த்து வரவேற்கிறோம். 9/8/2020 ஆண்டிலே இந்த காணொலியின் வழியாக இந்த இறை வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மக இரக்கமும் பேரன்பும் கொண்டீங்கள் ஆண்டவரே. இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது நாள் வரை நீர் எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களாண்டவர். தூய மார்க் ஆலயத்தினுடைய அங்கத்தினர்களாக பல்வேறு இடங்களிலே வீடுகளிலே தங்கியிருந்து நாங்கள் உண்மை வழிபட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம். கூடிய விரைவிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஆலயத்தில் வழிபட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தரலும். இந்த வழிபாட்டில் நாங்கள் முன்னிணைகின்ற பொழுது தொடக்கம் முதல் முடிவு வரும் பிரசன்னத்தினால் நிரப்பும். எங்களை உமது அன்பினால் வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து நமது பாமாலையிலே 359 பாடல், அன்பு விடாமல் சேர்த்து கொண்டீர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலை கோர்ந்து நாம் மகிழ கடவோம். திரியே கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து குமாரனைகள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்து என்பவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்தாவிராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக, ஆமீன். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாம் ஏமாற்றுகளாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு
அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆகினால் நான் எழுந்து தகப்பனத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன், இனி இவருடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, இப்படி கூலிக்காரர்கள் ஒருவராக நான் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பைபிளுக்காக பரிந்து வைக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். ஆகினால் முழங்கார் படியிட்ட வண்ணமாக அல்லது அமர்ந்த நிலையிலே நாம் யாவும் சேர்ந்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. நாம் யாவரும் இணைந்து பாவரிக்கும் ஜெபத்தை சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் பெயர் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 18-25 முடிய. ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 18-25 முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாட வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். The second book of reading is taken from book of Hebrews chapter 13 verse 1 to 6. Hebrews chapter 13 verse 1 to 6. Keep on loving one another as brothers and sisters. Do not forget to show hospitality to strangers, for by so doing some people have shown hospitality to angels without knowing it. Continue to remember those in prison as if you are together with them in prison, and those who are mistreated as if yourselves were suffering. Marriage should be honored by all, and the marriage bed kept pure, for God will judge the adulterer and all the sexually immortal. Keep your lives free from the love of money, and be content with what you have, because God has said, never will I leave you, never will I forsake you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can be mere mortals do to me? Here ends the Bible reading. Praise to be to God. சங்கீதம் 95 பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடகம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனங்கள் 3-6 வரை. மத்தேயு 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடித்தாயிற்று. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயரினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திருப்பாடல்கள் சங்கீதம் 128:5 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக, உம் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக, இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலையும் ஆசீர்வாதத்தை தருகிறார். இஸ்ரேலின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக என்று சியோனில் இருக்கின்ற கடவுள், சியோன் மலையின் மேலே இருந்து ஆட்சி செய்கின்ற கடவுள் நாம் அனைவருக்கும் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக என்கின்ற வசனத்தை நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கூட கடந்த ஒரு வாரட ஒரு காலமாகவும் இந்த ஒரு வார காலமாகவும் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்திருக்கிறார், நம்மை வழிநடத்திருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். நாம் அவருடைய சட்டைகளின் கீழாக அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். அவர் தமது இறக்கைகளின் கீழாக நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார் என்கின்ற வசனங்களுக்காகவும் ஆண்டுடைய செயல்பாட்டுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தலையை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் பேரரன்பும் கொண்டீர்கள் ஆண்டவரே. அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளியின் வழியாக இணையதளத்தின் வழியாகவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அனைவருடைய இருதயத்தின் தியானமும்
சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்குரிய தலைப்பு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே நமக்கு தந்திருக்கிற தலைப்பு மிகவும் வித்தியாசமானதும் இன்றைக்கு மிக அத்தியாவசியமான ஒரு தலைப்புமாய் இருக்கிறது. திருமணம் உடன்படிக்கையை கொண்டாடுதல், மேரேஜ் செலிப்ரேட்டிங் த கவனன்ட். பிரியமானவர்களே, இந்த திருமணம் என்று நாம் நமக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? பட்டாடைகளை உடுத்தி நாம் ஒரு திருமணத்திற்கு செல்லுகிற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி அலாதி மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, இந்த திருமணத்திலே பலரை நாம் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த திருமணத்திலே அருமையான உணவுகள் வழங்கப்படுகிறது. இப்படியாக திருமணத்தை குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதை குறித்து நாம் உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நமது திருமண வாழ்விலேயும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கிறோம். திருமணத்தை குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார். அன்பும் அறனும் ஒரு குடும்பத்திற்கு தேவை. அன்பு செலுத்துகின்ற கணவன், குடும்பத்தின் மேலே பாசம் வைக்கின்ற ஒரு தலைவன் தலைவி, அது மாத்திரமல்ல அவர்கள் அறனும் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி திருக்குறள் இப்படியாய் சொல்லுகிறது. அநேக மேலை நாட்டவர்கள் இந்த திருமணத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். தித்துலியன் என்பவர் எழுதிய ஒரு வார்த்தையை நாம் கேட்போம். அண்ட் வென் வில் தேர் பி அன் ஹெண்ட் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஐ சப்போஸ் வேர் தேர் இஸ் அன் ஹெண்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுகிறார். எப்பொழுது திருமணம் என்பது முடியும் என்று சொன்னால் அது மரணத்தில் தான் முடியும் என்று தெர்த்துலியன் அவர்கள் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, ஹெலன் ரோபல் லேண்ட் என்று சொல்லுகிறவர் இந்த வார்த்தையில சொல்லுகிறார், மேரேஜ் இஸ் லைக் சாப்ஸ்டிக், இட் லுக்ஸ் சோ ஈஸி டில் யூ ட்ரை இட். இந்த திருமணம் என்பது சீனர்கள் பயன்படுத்துகிற உணவுக்காக பயன்படுத்துகிற சாப்ஸ்டிக்கை போன்றது. பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்துகிற போதுதான் அதனுடைய கடினம் தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இப்படியெல்லாம் இந்த திருமணத்தை குறித்து பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே நமது தமிழ் பழமொழிகள் பலவிதமாக சொல்லுகிறது. திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது, திருமணத்தை செய்து பார், வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள். அதோடு தொடர்ந்து பிள்ளையும் பெற்றுப்பார் என்றும் சொல்லுவார்கள். இன்னொரு பழமொழி ஒன்று இருக்கிறது அல்லவா, ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும். அது ஆயிரம் பொய் சொல்லி அல்ல, ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி திருமணத்தை நடத்த வேண்டும் என்பது. இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு பலவிதமான பொய்களை சொல்லி திருமணம் செய்து வைப்போம் என்று சொன்னால் அதிலே பிரச்சனைகள் தான் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது மாத்திரமல்ல, திருமணத்தை குறித்து பலவிதமான உலகத்தில் பலரும் பலவிதமாய் சொன்னாலும் அவையிலெல்லாம் ஏட்டில் இருக்கின்றவைகள் தான். ஆனால் திருமண வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது திருமண வாழ்வில் இணைந்திருக்கிறவர்கள் தான் அந்த திருமணத்தை குறித்து பலவிதமாக புரிந்து கொள்கிறார்கள், சிறப்பாகவும் அதை அறிந்து கொள்கிறார்கள். பொதுவாக சுவிஸ் பழமொழி ஒன்று சொல்லுகிறது, The Swiss proverb says, marriage is a covered dish. மறைத்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண்டம் என்று சொல்லி சுவிஸ் பழமொழி சொல்லுகிறது. ஜெர்மன் பழமொழி ஒன்று சொல்லுகிறது, மேரேஜ் இஸ் ஹெவன் அண்ட் எல். திருமணம் என்பது சொர்க்கம் நரகம் இரண்டையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார். அது ஏன் சொல்லுகிறார் என்று தெரியாது, ஆனால் ஜெர்மன் பழமொழி இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் பலவிதமாக நாம் திருமணத்தை குறித்து கேள்விப்படுகின்ற வேளையிலே இந்த திருமணத்தை குறித்து மூன்று தலைப்புகளே நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். முதலாவது தலைப்பு என்னவென்று சொன்னால் உடன்படிக்கை. அதாவது இந்த திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு திருமணம் உடன்படிக்கையை கொண்டாடுதல். முதலாவது ஆண்டவராகிய கடவுள் இந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கையை உருவாக்குகின்றார். இந்த திருமணம் என்கின்ற ஒரு நிலையை அவர் உருவாக்குகின்றார். எப்படி உருவாக்குகிறார் என்று நாம் சொல்லுவோம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதி ஆகமத்தினுடைய புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் கேட்ட அந்த திருமறையின் கருத்தின்படி கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்குகின்றார்,
இரண்டாம் அதிகாரம் 18-லிருந்து 25 வசனங்கள் வரை கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கி அவைகளிலே நல்லது என்று காணுகிறார். எல்லாவற்றையும் நல்லது, எல்லாம் நல்லது, எதை படைத்தாலும் அவர் நல்லது 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 என்று காணுகிறார். ஆனால் மனிதனை உருவாக்கி அவன் தனிமையாய் இருக்கின்ற நிலையை பார்த்த உடனே அவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. இட் இஸ் நாட் குட் டு பி மேன் அலோன். அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாம் உறங்க வைத்து, ஆதாமை உறங்க வைத்து அவனுடைய விழா எலும்பிலே இந்த எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை அவர் உருவாக்குகின்றார். பிரியமானவர்களே, இந்த கதையை படிப்பதற்கு முன்பாக நாம் சில குறிப்புகளை இந்த ஆதியாகமத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்படுகின்ற கதைகள், அதாவது படைப்பின் கதைகள், சிருஷ்டிப்பின் கதைகள் மூன்று வகையாக பிரிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே முழு படைப்பும் முடிந்து விடுகிறது. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார். இதோடு அந்த படைப்பு நிகழ்ச்சி முழுவதுமாக முற்று பெறுகிறது. இட் எண்ட்ஸ். ஆனால் அடுத்த பகுதி எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இன்னொரு குழுவினர் எழுதுகிறார்கள். அதைதான் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் பகுதி வரை நாம் படிக்கின்றோம். இதிலே ஆண்டவர் முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், ஐந்தாம் நாள், ஆறாம் நாள் என்றெல்லாம் படைத்து ஏழாம் நாளிலே உறங்குகிறார் என்று சொல்கிறார். இது ஒரு வகையான வாய்மொழி பாரம்பரியம். அடுத்த பாரம்பரியம் தொடங்குகிறது இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து தொடங்குகிறது. இந்த பகுதியிலே ஆதாம் உருவாக்கப்பட்டார், ஏவாள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஏற்கனவே முதலாம் அதிகாரம் 27 வசனத்திலே ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டார்கள் என்று படைப்பு முடிவு பெறுகிற பொழுது இன்னொரு புதிய தகவலையும் நாம் பெறுகிறோம். ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டார் என்கின்ற கதையை மூன்றாவது நிகழ்வுகள் சொல்லுகிறது. இதை நான் கதை கதை என்று சொல்வதை காட்டிலும் இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாச வரலாறிலே எழுதப்பட்டது. இது வரலாறு அல்ல, மாறாக விசுவாச வரலாறிலே எழுதப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதாமை உறங்க வைக்கிறார் ஆண்டவர். உறங்க வைத்த பிறகு அவனுடைய விழா எலும்பில், விழாவிலே ஒரு எலும்பை எடுக்கிறார். அவனுக்கு மயக்கத்தை கொடுத்து ஆண்டவர் விழாவினுடைய எலும்பை எடுக்கிறார். எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். அவருக்கு ஏவாள் என்று பெயரை வைக்கின்றார். ஆண்டவர் மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதி ஒரு மனிதனை உயிருள்ள மனிதனாக, ஜீவாத்மாவாக மாற்றுகிறார். ஆனால் அதில் அவர் நிறைவை காணவில்லை. சில நேரங்களிலே திருமணம் எதற்காக செய்கிறோம்? என்னுடைய பையனோ அல்லது பெண்ணோ தனிமையாக இருக்கக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோம். திருமணம் என்பது ஒரு முழுமையை காட்டுகிறது. திருமணம் நடைபெறாத வரை ஒருவரை என்ன கூறுகிறோம்? அவரை வேறு விதமாக நாம் கூறுகிறோம், அல்லது நிறைவு பெறாத மனிதனை போல அவர் இருக்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி எண்ணி ஆண்டவர் அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவதற்கு அவருடைய விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். ஏவாளை உருவாக்கி ஒரு மனுஷியை உருவாக்கி அவளுக்கு ஏவாள் என்கின்ற பெயரை வைக்கிறார். ஏவாள் என்று சொன்னால் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று பொருள், அல்லது ஜீவன் என்று பொருள். ஆதாம் கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டார், ஏவாளும் கடவுளுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டார். ஆதாம் ஏவாளை பார்த்த பிறகு பாடிய ஒரு பாடலை திருமறை நமக்கு சொல்கிறது. இவள் என் எலும்பில் எலும்பும் சதையில் சதையுமானவள். அப்படி என்று சொன்னால் அவள்தான் நான், நான் தான் அவள். இது ஒரு இரத்த சம்பந்தமான அல்லது உறவு சம்பந்தமான, இரத்த உறவு சம்பந்தமான ஒரு நிலையை இது காட்டுகிறது. இவள் தான் நான், நான் தான். கண்ணாடியை பார்த்து நாம் என்ன சொல்லுகிறோம்? இதுதான் நான், நான் தான் இது என்று சொல்லுகிறோம். ஆக பிரியமானவர்களே, ஈர் உடல் ஓர் உயிர் என்று சொல்லுகிறார்களே, அப்படித்தான். ஆக இந்த பெண்ணை ஆண்டவர் படைக்கின்ற பொழுது ஆதாமுடைய எலும்பில் இருந்து படைக்கப்பட்டதனாலே அவள்
ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாளராக அவர் மாறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையிலே நாம் கவனமாக படிக்க வேண்டும். ஆதாமுக்கு உதவி செய்வதற்காக ஏவாள் படைக்கப்படவில்லை, மாறாக இருவரும் ஒரே நோக்கத்திற்காக, கடவுளுடைய நோக்கத்திற்காக இருவரும் சமநிலையில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. ஒருவேளை ஆதாமுக்கு அடிமையாக ஏவாளை வைக்க வேண்டும், அல்லது ஆணுக்கு அடிமையாக பெண்ணை வைக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் ஒருவேளை அவன் தலையிலிருந்து எலும்பு எடுத்து ஆதாமை படுத்திருந்தால் ஆதாமுக்கு மேலாக ஏவாள் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அல்லது கால் எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி இருந்தால் அவன் எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டும், ஏவாள் ஆதாமுக்கு என்று சொல்லி நாம் எண்ணிவிடலாம். ஆனால் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து உருவாக்கினதாக இந்த விசுவாச வரலாறு கதைகள் இப்படி ஆய் சொல்லுகிறது. ஆகினாலே அவள் ஒரு சபார்டினேட் அல்ல, ஆதாமுக்கு உதவி செய்கின்ற அல்லது ஆதாமுக்கு ஆதாமுக்கு எடுபிடி வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி அல்ல, மாறாக எல்லாவற்றிலையும் அவர் சமமானவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இரண்டாவது தலைப்பாக திருமணம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர். முதலாவது உடன்படிக்கையை உருவாக்கிய கடவுள், இரண்டாவதாக உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்ற கடவுள். மத்தேயு நற்செய்தி நூல் 19 அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், இயேசு தாம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவரிடத்தில் பரிசேயர் வந்து கேட்கிறார்கள். 3 பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் பொருட்டு அவர் தம் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, கேள்வியிலே 3 வகைப்படும். ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தெரியுமா என்று சொல்லி சோதனை செய்வதற்காக கேட்கப்படுகின்ற கேள்விகள். மற்றொன்று, எனக்கு தெரியும், உனக்கு தெரிந்திருந்தால் நீ சொல், அப்பொழுது எல்லோரும் காணட்டும் என்று சொல்லி பெருமையாக கேட்கின்ற ஒரு கேள்வி. 3 கேள்வி எப்படி என்று சொன்னால், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆகினாலே கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்கின்ற கேள்வி. அன்றைக்கு பரிசேயரும் சதுசேயரும் கேட்ட கேள்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது 4 வகையை சார்ந்தது. அந்த கேள்விக்கு பின்பாக ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஏறுவது தம் மனைவியை விலக்கி வேறொரு பெண்ணை, அவருடைய தம்பியின் மனைவியை அவர் மணந்து கொண்ட ஒரு காரணத்தினாலே அரசியல் ரீதியாக இயேசு கிறிஸ்துவை சூழ்ச்சி செய்து மாட்டி கொடுப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள். பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிலை சொல்லுகிற பொழுது அழகாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவர் மறைநூல், அவர் மறுமொழியாக 4 படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்கிறார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் மனைவி தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள், இனி அவர்கள் இருவரல்லர் ஒரே உடலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அவர்கள் சற்று கலங்கி போனார்கள். காரணம், மனவிலக்கை குறித்து அவளுக்கு இருந்த எண்ணம் என்ன? மனவிலக்கை குறித்து உபாகமம் 24:1 நாம் படிப்போம் என்று சொன்னால், ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவறுப்பான செயல்களை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி கொடுத்து அவளை வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் என்று சொல்லி உபாகமம் 24:1 நாம் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அன்றைக்கு இருந்த மறைநூல் அறிஞர்கள், அது மாத்திரமல்ல ரபிகளிடத்திலே ஒரு பெரிய பிளவு இருந்தது. அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் 2 வகையான ரபிகள் கூட்டம் இருந்தது. ஒன்று ஹில்லில் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அல்லது அடுத்ததாக ஷமாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளிக்கூடம், ஷமாய் என்று சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடம், அடுத்ததாக ஹில்லில் என்று சொல்லுகின்ற பள்ளிக்கூடங்கள். இவை இரண்டுக்கும்
பல வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் அந்த காலத்தில் இருந்தது. ஷமாய் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு மனிதன் விலக்கு செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் இருக்கலாம். என்னென்ன காரணங்கள்? அவள் குழந்தை இல்லாமல் இருந்தால் 10 வருடத்திலே அந்த பெண்ணை டிவோர்ஸ் செய்து விடலாம், அவளை விவாகரத்து செய்து விடலாம். அல்லது அவள் தவறான உறவு வைத்திருந்தால் அவளை விவாகரத்து செய்து விடலாம். அல்லது அவள் ஒருவேளை கன்னிப்பெண் இல்லாமல் இருந்தால் அவளை விவாகரத்து செய்து விடலாம். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை பெண்களுக்கு எதிராக எழுந்தால் அவளை சாதாரணமாக அவளை விலக்கி விடலாம் அல்லது விவாகரத்து செய்து விடலாம் என்கின்ற ஒரு காலகட்டம் அந்த காலத்திலே. பெண்களை விலக்கம் அல்லது விவாகரத்து செய்வதற்கு ஆண்களுக்கு பல காரணங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சத்தம் போட்டு பேசினாலே, இவளுடைய சத்தம், பெண்ணுடைய சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கேட்டாலேயே அவளை டிவோர்ஸ் செய்து விடலாம் என்கின்ற மோசமான சட்டங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அதே போல ஆண்களை குறித்து சொல்கிற பொழுது அவளுக்கு இரண்டு காரணங்கள் தான். பெண்கள் கூட ஆண்களை விவாகரத்து செய்யலாம் இயேசுவின் காலத்திலே, ஆனால் இரண்டு முக்கியமான காரணங்கள் தான். ஒன்று, அவன் தோல் சம்பந்தப்பட்ட டேண்ட் என்று சொல்வார்களே, அல்லது குஷ்டரோகம் அல்லது தொழுநோய் வந்துவிட்டால் அவனை விலக்கு செய்யலாம். அல்லது அந்த ஊரை விட்டு அவன் வெளியே சென்று விட்டால், அந்த தூய்மையான இடம் ஹோலி லேண்டை விட்டு எருசலேமை விட்டு வெளியே சென்று விட்டால் அவனை விவாகரத்து செய்யலாம். அல்லது அவன் பிள்ளை பெறாத முடியாதவனாக இருந்தால் அவனை விலக்கு செய்யலாம். அல்லது வேறொரு பெண்ணோடு தவறான தொடர்பு இருந்தால் விலக்கு செய்யலாம். பெண்களுக்கு ஆண்களை விலக்கு செய்வது அல்லது விவாகரத்து செய்வதற்கு சில காரணங்கள் மட்டும்தான். ஆனால் ஆண்கள் பெண்களை விலக்குவதற்கும் அல்லது அவர்களை விவாகரத்து செய்வதற்கும் நூற்றுக்கணக்கான காரணங்களை வைத்திருந்தார்கள். சாதாரணமான காரணங்கள்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா, இந்த விவாகரத்தை குறித்து எங்களுக்கு தெளிவாக நீர் உணர்த்த வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது இயேசு அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பெண்களை சாதாரணமாக பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய கைப்பாவைகளாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாகத்தான் மோசே இவ்வாறு ஒரு கட்டளையை தந்தாரே தவிர, அவர்கள் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டார்கள், வாழ்நாள் இறுதி வரை அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் அவர்களை படைத்தார் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆதியிலே ஏவாளையும் ஆதாமையும் ஒன்றாய் இணைத்த கடவுள் அவருடைய வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து வழிநடத்துகிறார். திருமண உறவை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த திருமறை பலவிதமாக சொல்லலாம், பலவிதமான உறவுகளை சொன்னாலும் இரண்டு உறவுகள் தான் மிக முக்கியமாக இந்த திருமறையிலே காட்டப்படுகிறது. ஒன்று, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. இரண்டாவது, மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை. இன்னும் தீர்க்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவுநிலை உடன்படிக்கை தான் திருமறை அதிகமாக போற்றுகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உடன்படிக்கை தான் திருமறை அதிகமாக போற்றுகிறது. பிரியமானவர்களே, இந்த காரணத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மன முறிவை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது விவாகரத்தை குறித்து கேட்கிறீர்கள், ஆனால் விவாகரத்து ஒரு காலத்தில் மோசேவால் கொடுக்கப்பட்டதுதான், ஆனால் உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாகவே தவிர அவர் முழுவதுமாக அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் வாதாடுகிறார். மேலும் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 2:16 படிப்போம் என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுடைய விவாகரத்து முறைமையை நான் அறவே வெறுக்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், எதற்கு எடுத்தாலும் விவாகரத்து செய்துவிட்டு பெண்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை தவறாக பயன்படுத்துகின்ற ஆண் சமுதாயத்திற்கு எதிராக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு இவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள், ஆனால் அது நடக்காமல் சென்று விட்டது. தந்தை உருவாக்குகின்றார், மைந்தன் உறுதிப்படுத்துகின்றார். தெரியுமானவர்களே, மூன்றாவதாக, இந்த திருமணம் என்பது உடன்படிக்கையை உயர்த்துகின்ற கடவுளாகவும் இருக்கிறார். முதலாவது நாம் கண்டோம், ஆண்டவர் உடன்படிக்கையை உருவாக்குகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை உயர்த்துகின்றார்.
பொதுவாக திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த திருமணத்திலே நாம் அனைவரும் கலந்து கொள்வோம் கலந்து கொண்டு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அழகாக வண்ண உடைகளை உடைத்து அனைவரும் உட்கார்ந்து விடுவோம் உட்கார்ந்து விட்ட பிறகு மணமகனும் மணமகளும் வந்து விடுவார்கள் இரு வீட்டாருக்கும் அல்லது மணமகள் மணமகனுக்கும் அந்த அறை முழுவதுமாக அல்லது அந்த ஆலயம் முழுவதுமாக ஒருவித பதற்றம் ஏற்படும் எதை மறந்து விட்டோம் எதை மறக்கவில்லை அது மாத்திரமல்ல வருகிறவர்கள் வந்து சேர்ந்து விட்ட பிறகு அவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறொன்று திருமணம் எப்பொழுது முடியும் எப்படி செல்லலாம் அல்லது யாருடைய உடை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே எதை நாம் விட்டுவிடுவோம் என்று சொன்னால் திருமணத்தில் வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகள் அல்லது வழிபாடுகள் நாம் விட்டு விடுகின்றோம் நான் அந்த வழிபாட்டை உங்களிடத்திலே நான் படிக்க விரும்புகிறேன் முதலாவதாக இந்த வழிபாட்டில் ஆரம்பிக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது எல்லா மனிதரும் இதை மேன்மையாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது திருமணத்தை நாம் ஏதோ நமது பெண் பிள்ளைகள் வயதுக்கு சென்று விட்டார்கள் அல்லது ஆண் பிள்ளைகள் தனிமையா இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல இது கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒன்று இதை அனைவரும் மிக மிக மேன்மை உள்ளதாக கருத வேண்டும் இதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது அது மாத்திரமல்ல கடவுள் சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார் ஆகினாலே அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருமறை குறித்து அங்கே நாம் படிக்க கேட்கின்றோம் அடுத்த சில வாக்கியங்களை கேளுங்கள் மிக முக்கியமானது எப்படி கடவுள் இதை உயர்த்துகிறார் என்று பாருங்கள் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் இது ஏதோ ஒரு விளையாட்டுக்காக அல்லது சாதாரணமான காரணங்களுக்காக யாரோ ஒரு விருப்பத்திற்காக அல்ல மாறாக அவர்கள் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் இந்த வார்த்தை மிக முக்கியமானது கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணத்தை ஏற்படுத்துகிற நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம் ஒரு திருமணத்திற்கு புடவை எடுப்பதற்கு நாம் 2-3 நாட்கள் கூட எடுத்துக்கொள்கிறோம் அதை பிளான் செய்வது அல்லது அந்த இடத்தை பார்ப்பது இரு குடும்பத்தாரும் வருவது இது ஒரு பெரிய கோலாகலமாக இருக்கின்ற ஒரு காட்சி காஞ்சிபுரத்தில் நான் ஆயராக பணியாற்றிய பொழுது இந்த திருமண சேலை எடுப்பதற்காக மக்கள் எடுக்கின்ற முயற்சியை பார்ப்போம் என்று சொன்னால் 10 திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம் அந்த அளவுக்கு அந்த புடவையை எடுப்பதற்கு ஒரு நாள் கிழமை சில நாட்களிலே வெறிச்சோடி காணப்படும் தெருக்கள் சில நாட்களிலே முகூர்த்த நாட்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த நாட்களிலும் புடவை எடுப்பதற்காக வருவார் இதில் கிறிஸ்தவ சமயத்தாரும் உள்ளடங்கும் நாள் கிழமை பார்த்து புடவை எடுப்பதெல்லாம் புடவை எடுப்பதற்கும் மற்ற காரியங்களுக்கும் செய்கின்ற அந்த குடும்பத்தினர் முழங்கால் போட்டு இந்த திருமணத்திற்காக ஜபம் செய்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை நாம் வைக்க தவறி விடுகின்றோம் சில நேரங்களில் திருமணம் செய்கின்றவர்கள் முழங்காலிட்டு ஜபம் செய்கிறார்களா புடவைகள் அல்லது துணி மணிகள் வாங்குவதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கின்றவர்கள் முழங்காலிட்டு இந்த திருமணத்திற்காக என்னுடைய திருமணத்திற்காக நான் ஜபம் செய்கிறேன் என்று சொல்லி எப்போதான் செய்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே அறவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது 95% மக்கள் அப்படி செய்வதில்லை என்றுதான் ஆனால் இங்கே சொல்லுகிறது கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்களை நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம் திருமணத்தின் நோக்கம் என்ன அதை பின்வருகின்ற பகுதியிலே நாம் பார்ப்போம் அடுத்ததாக பாருங்கள் கணவனும் மனைவியும் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும் முதலாவது வருகின்ற வார்த்தை தோழமை ஒரு நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன் முதலாவது கணவனாக இருப்பதோ மனைவியாக இருப்பதோ முக்கியமல்ல ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாரா என்பதுதான் மிக முக்கியமானது நண்பருக்கும் தெரியாத விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது உன் நண்பனை காட்டு நான் உன்னுடைய நடத்தையை சொல்லுகிறேன் ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் ஆட்டிடியூட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் என்று சொல்வார்கள் கணவனோ மனைவியோ இருவரும் தோழமையோடு பழகுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே தோழமையாக பழகுவதை விட்டுவிட்டு அடிமைகளாக நாம் மாற்றி விடுகின்றோம் அது தவறானது இதை எடு அதை செய் என்று சொல்லி
அதிகாரத்தை மேலோங்கி காட்டுகின்ற பெண் ஆதிக்கமும் தவறு, ஆண் ஆதிக்கமும் தவறுதான். இருவரும் சேர்ந்து சமநிலையிலே வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தோழமை, உதவி, ஆதரவு அளிக்கவும். இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஷிப், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், மூன்று விஷயத்தையும் அவர்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தவும். இங்கே இன்னொரு விஷயம் வருகிறது. அதாவது, இந்த கடவுள் ஏற்படுத்திய மனித சுபாவ உணர்ச்சிகள், செக்ஷுவல் லைஃபை குறித்தும் இது சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில நேரங்களிலே பொருத்தத்தை நாம் பார்க்கிறோம், பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண் என்று சொல்லி, அல்லது குடும்ப அந்தஸ்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த பையனும் அந்த பெண்ணும் இந்த உறவுகளுக்கு சரியானபடி அவர்கள் ஏற்றவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்பதே இல்லை. சில நேரங்களிலே குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறப்பது தாமதமா இருக்கிற பொழுதுதான் இதை குறித்தெல்லாம் நாம் அதிகமாக யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் இந்த மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே வழிநடத்தும், அதை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த திருமணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வருகின்ற வார்த்தை திருமணத்தின் நோக்கங்கள் என்று சொன்ன அல்லவா. இப்பொழுது பாருங்கள், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் இருக்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் சரியான முறையிலே வளர்க்கப்பட வேண்டும். இதற்காக தான் இந்த திருமணங்கள் ஏற்படுத்தப்பட, அதன் வழியாக குடும்பத்தின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை சமுதாயமும் நல்வழிப்படுத்தப்படும், கடவுளுடைய வார்த்தையிலே கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் இந்த திருமணத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. பெரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், அவர்கள் சன்மார்க்கராய் இருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விதான். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை ஒழுங்காக நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்களா அல்லது கட்டுப்பாடில் இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்போம் என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்ன? அவர்கள் திருமறையை படிக்கிறார்களா? கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு செல்கிறார்களா? கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் வாலிபர் ஐக்கிய சங்கத்திலே இருக்கிறார்களா? அவர்கள் கல்லூரியிலே அவர்கள் நடத்தை எப்படி இருக்கிறது? வீட்டிலே நடத்தை எப்படி இருக்கிறது? அல்லது நாம் வாழ்கின்ற சூழ்நிலை எப்படிப்பட்ட நடத்தையோடு அவர்கள் இருக்கிறார்கள்? திருச்சபையில் அவர்கள் நடத்தை எப்படி இருக்கிறது எண்ணி பார்த்துருக்கிறீர்களா? இதையெல்லாம் கேள்வி கேட்பதுதான் இந்த திருமறையின் பகுதி. அது மாத்திரமல்ல, திருமணம் என்பதனுடைய அடக்கமும் இதுதான். தெரியுமானவர்களே, இந்த திருமணத்தை குறித்து மூன்று தலைப்புகளை நாம் சிந்தித்தோம். கடவுள் உடன்படிக்கை உருவாக்குகின்றார், கடவுள் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்றார், கடவுள் உடன்படிக்கையை மேன்மையுள்ளதாக உயர்த்துகின்றார். ஆக இந்த மூன்று நிலையிலையும் நாம் சந்தித்தோம். இன்றைக்கு அநேக திருமண உறவுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது, இந்த திருமணத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், சாத்தான் அவருடைய குடும்பத்திலே புகுந்து விட்டான். இன்றைக்கும் பலவிதமான சாத்தான்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. குறிப்பாக பொருளாசை என்கின்ற சாத்தான் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது, குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் அல்லது திருமணங்கள் என்று எண்ணி பார்க்கின்ற போது பொருளை மட்டுமே நாம் கணித்து திருமணத்திலே நாம் செய்யக்கூடாது. சில நேரங்களில் வரதட்சணை என்கின்ற பெயரிலே இந்த திருமணங்கள் அதன் அடிப்படையில் நடக்கும் என்று சொன்னால் அதில் நாம் சுவை காண முடியாது, அல்லது அது ஒரு தவறான பழக்கமும் கூட. சில நேரங்களில் ஆயரை அழைத்து முன்பாக நிறுத்தி தௌரியை ஜபம் செய்து பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அது ஒரு தவறான ஒரு பழக்கம். தௌரி கொடுப்பதும் தவறு, தௌரி வாங்குவதும் தவறு. அன்பினால் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். சரி, அது எப்படியாக இருந்தாலும் அதை குறித்து நான் அதை தர்க்கம் செய்வதில்லை. ஆனால் வற்புறுத்தி வாங்குகின்ற பணம் தவறானது. ஆகினாலே கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு என்பதை சொல்வதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் அச்சம் முறக்கூடாது. அதை குறித்து சொல்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, குடும்பங்களிலே ஏற்படுகிற பிரச்சனைகளை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், சமாளிக்க முடியவில்லை அல்லது நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது. ஆனால் அது சிறிய சிறிய காரியத்திற்கெல்லாம் இன்றைக்கு விவாகரத்திற்கு செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஈகோ ப்ராப்ளம், நீ பெரியவனா அல்லது நான் பெரியவளா என்பதுதான். ஆனால் இந்த அன்பின் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த உறவு நிலை திருமணத்திலே
பிரிதொரு காலத்திலே அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து ஈகோ அல்லது விட்டு கொடுக்காத மனப்பான்மை அதிகமாக வருகிறது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அவன் சென்னையிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த பெண்மணியை கூட்டி சென்றான். இந்த திருமணமான மணமகன் அவருடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு கூட்டி சென்ற பொழுது இந்த பெண்மணி நகரத்திலே வாழ்ந்த பெண்மணி அவள் அந்த வாய்க்கா வரப்பு மேலே அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவருடைய காலிலே ஒரு முள் குத்தி கொண்டது. அப்பொழுது அந்த அந்த கணவன் புதிதாக திருமணம் செய்த அந்த பெண்மணியுடைய கணவன் சொன்னான், அந்த முல்லை பார்த்து சனியம் பிடிச்ச முல்லை என்னுடைய அழகான மனைவியின் காலை நீ இப்ப கிழித்து விட்டாயே என்று சொல்லி அந்த முல்லை திட்டினான். அடுத்த வருஷத்துல இதே தம்பதிகள் அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது திரும்பமாக அந்த முள் அந்த பெண்மணியுடைய காலை குத்தி விட்டது. ஒரு வருடம் கழித்து அப்போது சொன்னான், சனியம் பிடிச்சவளே ஒழுங்கா நடந்து வர வேண்டியது வரப்பில் என்று சொன்னான். இப்படித்தான் அன்பு சில நேரங்களிலே தேய்ந்து கொண்டே போகிறது. ஆனால் மாறாக இந்த அன்பு எப்பொழுதும் தெய்வீக அன்போடு கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கை போலவே நாம் திருமணத்திலும் இந்த உடன்படிக்கையை நாம் சரியாக வைத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திருமண உறவு என்பது ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஆண்டவர் உருவாக்கினார். அதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகின்றார், மக்களிடையே பிரச்சனைகள் வரும்போது உறுதிப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, கடவுள் திருமண வாழ்க்கையை உயர்த்துகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 128 சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாக அனைத்து ஆசீர்வாதங்களும் குடும்ப வாழ்விலே ஆண்டவர் தந்து வழிநடத்துவராக. இந்த திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களுக்கும் இந்த வசனங்கள் மிக முக்கியமானவைகள். திருமணத்தை ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் இறை வேண்டல் செய்வோம். ஆண்டவரே, திருமணம் என்கின்ற நியமத்தை மனுக்குலத்திற்கு அருளி அவர்களின் வழியாக சமுதாயத்தை ஏற்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை கொண்டு செல்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமணம் என்பது ஒரு முடியாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நாங்கள் மீறாத வண்ணம் எங்களுக்கு வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு போதிய ஞானத்தை தந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயனாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருளை கேட்ட நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமனத்து உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் சிலுவில் அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மரித்தோடு தெரிந்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வுள்ள பிதாவாகிய வலதுபாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோல்லோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் லைக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சிஎஸ்ஐ மார்க்கு ஆலயம், சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு சுவாமிதுரை என்பருடைய மகன் செல்வன் எஸ் ரத்னகுமார் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம், சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் திருச்சபை, அலங்காநல்லூர் குருசேகரம் சபையை சார்ந்த திரு பி விஜயசேகர் என்பருடைய மகள் செல்வி வி டெல்சி வனஜா என்பவருக்கும் திருமணம் இணைக்கப்படுகிறார்கள் என்பதை அறிவிக்கின்றோம். இவ்விருவருக்கும் இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் இருந்தால் அதை திருச்சபை ஆயருக்கு நீங்கள் எழுத்து வரியை தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2 அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தூய மார்க்காலியம், சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு ஜெஸ்ரோஸ் மெல்வில் சிங் என்பருடைய மகன் செல்வன் நிஷந்தன் ஞான ரோஷன் சிங் என்பவருக்கும், சிஎஸ்ஐ நாகர்கோயில் திருச்சபையை சார்ந்த சிஎஸ்ஐ ஓம் திருச்சபை கன்னியாகுமரி பேராயம், இந்த திருச்சபையை சார்ந்த மறைந்த திரு சாலமோன் ஞானசிங் என்பவரும், திருமதி சி பேபி ராணி என்பவருடைய மகள் செல்வி ஜஸ்மின் வெனிலா என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இவ்வருவருக்கும் இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருந்தால் அதை திருச்சபை ஆயருக்கு நீங்கள் எழுத்து வழியை தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2 அறிக்கை.
திருமணத்தில் இணைக்கப்படுபவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற தம்பதிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக நிஷந்தன் அவர்களுக்காகவும், ஜிஸ்பின் என்கின்ற தம்பதிகளுக்காகவும், ரத்னகுமார் டெல்சி வனஜா என்கின்ற தம்பதிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தம்பதிகள் திருமண வாழ்வில் இணைகின்ற பொழுது கர்த்தர் இவர்களுக்கு நல் ஆசியை நீர் தந்தருளும். திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை அவர்கள் சிந்திக்க நீர் அருள் தாரும். திருமண வாழ்வை குறித்த அறிவையும் திருமண வாழ்க்கை எவ்வளவு மேன்மையுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள நீர் இந்த காலங்களை தந்திருக்கிறேன். இரு குடும்பங்களும் ஒன்றாக இருக்கிற இணைக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் காத்தலும். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற உமது திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் நன்கு அறிந்த வண்ணமாக நமது திருச்சபை தூய மார்க்காலயம் சேலையூர் திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற இடம் 4800 சதுரடி இடத்தை நாம் வாங்குவதென்று முடிவு செய்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய் அளவிலே, 4 கோடி ரூபாய் மற்றும் அதனோடு சேர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுகளும் இருக்கிறது. ஏறக்குறைய 44 லட்சத்திற்கு ஆகினாலே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடங்கள் திருச்சபைக்கு அருகாமையிலேயே விற்பனைக்கு வருவது என்பது மிக மிக அரிதான ஒரு காரியம். ஒருவேளை இந்த இடம் வாங்கப்படும் என்று சொன்னால் இந்த இடத்திலே பிறிதொரு காலத்திலே மக்கள் வழிபடுவதற்கு பேர் உதவியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபை பிற்காலத்திலே 10 வருடங்களுக்கு பிறகு அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு இன்னும் அதிகமான திருச்சபை மக்கள் வருவார்கள் என்று சொன்னால் நமக்கு இடம் இருக்காது. ஆகினாலே இப்படிப்பட்ட இடங்களை வாங்குவது என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை. ஆகினாலே அதனை மேற்கொண்டு அதனை முன்வைத்து நாங்கள் இந்த நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். பிரியமானவர்களே, நமது திருச்சபையில் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக 1455 உறுப்பினர் அட்டைகள் இருக்கிறது. ஆனால் இதிலே வெறும் ஏறக்குறைய 350 பேர் அளவில் மட்டும்தான் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். ஆகினாலே தயவு செய்து இந்த காணொலியின் வழியாக இந்த அறிவிப்பை நீங்கள் கேட்ட உடனேயே நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்து நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு காலங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு 5 சதுரடி அதாவது 45,000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் முடியாது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சதுரடி 9,000 ரூபாய் அல்லது அதை முழுமைப்படுத்துவோம் என்று சொன்னால் 10,000 ரூபாயாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்ல உடல்நலத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல சூழ்நிலையை தந்திருக்கிறார். குடும்பத்தை தந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே ஒருவேளை நமக்கு உடல் சோர்வினம் ஏற்பட்டால் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுகிறோம். ஆனால் திருச்சபைக்காக கொடுப்பதில் நாம் ஏன் தாமதிக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை. ஆகினாலே நீங்கள் உடனடியாக கொடுக்க நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை இந்த இடம் வாங்கப்படுகின்ற பொழுது அது இறை ஒப்படைப்பு செய்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் அங்கே வந்து நிற்பீர்கள். அப்பொழுது கடவுள் உங்களை பார்த்து கேட்பார், இந்த இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தீர்கள் என்று கேட்பார். அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகினாலே உண்மையாக கொடுங்கள், உற்சாகமாக கொடுங்கள், உதாரத்துவமாய் கொடுங்கள், ஊக்கமாக கொடுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஆகினாலே மனமகிழ்ச்சியோடு கொடுக்கிற இடத்துல கர்த்தர் எப்பொழுதும் உடன் இருக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்கள் ஒரு காலம் ஏழையாய் போனதே இல்லை. கஷ்டத்தின் மத்தியில் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நமது திருச்சபை மட்டுமல்ல, நமது திருச்சபை அல்லாத மக்கள், நமது அங்கத்தினரே இல்லாதவர்கள்லாம் வந்து கடவுள் நாங்கள் உங்களுடைய இந்த அறிவிப்பை பார்த்தோம், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமது திருச்சபையில் அங்கத்தினாக இருக்கிறவர்கள் அமைதியாக இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதாகினாலே நீங்கள் உதவி செய்வதை உடனடியாக நீங்கள் செய்யும்படியாக நான் மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொலி வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து இறைமக்களுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கர்த்தருடைய செய்தியை திருமணம்
சாக்கிரமந்து உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை வழியாக அருளரை ஆற்றிய நமது ஆயர் அருள்பணி பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். ஊரடங்கு நிமித்தம் அரசாங்கத்திலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தின் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நமது ஆயர் உங்கள் இல்லங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினால் உங்கள் விருப்பத்தினை தொலைபேசியின் வழியாக ஆயர் செயலர் அல்லது ஆலய பணியாளர் ஆகியோரில் ஒருவருக்கு முன்னதாக தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். சந்தா கார்டுகள். இந்த நிதியாண்டின் சந்தா கார்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. நீங்கள் ஆலயத்திற்கு வந்து உங்கள் சந்தா கார்டுகளை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி உங்கள் காணிக்கைகளை உரையினுள் வைத்து ஆலயத்தின் முன்புறம் உள்ள வராந்தாவில் வைக்கப்பட்டுள்ள உண்டிகளில் உண்டியல் பெட்டியலில் திரும்ப செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பொதுவான காணிக்கைகளையும் அந்த உண்டியல் பெட்டியில் செலுத்தலாம். சுயவிருப்பு உண்டியல் செல்ஃப் டெனியல் உண்டியஸ் திரும்ப படைக்க விரும்புவோர் ஆலயத்தின் சந்தா கார்டுகள் வழங்கும் இடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்கு புதிய இடம் வாங்குதல். நமது ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள 2 கிரவுண்ட் இடத்தினை வாங்கிட அனைத்து முயற்சிகளும் துரிதமாய் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் 25ஆம் தேதி அந்த இடத்தினை பத்திரப்பதிவு செய்யப்பட உள்ளது. எனவே இடத்தினை வாங்குவதற்கு ஏற்கனவே நன்கொடைக்கு காணிக்கை கொடுக்க உறுதியளித்தவர்கள் தயவு செய்து அந்த தொகையினை வருகிற 15ஆம் தேதிக்குள் செலுத்திவிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறை மக்கள் தயவு செய்து இந்த காரியங்கள் சிறப்பாய் நடைபெற ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை பேராயத்திலிருந்து வந்த அறிவிப்புகள். தெனிந்து திருச்சபை சென்னை பேராயத்தின் கீழ் இயங்கும் பிஷப் நியூபிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ராயப்பேட்டையில் உள்ள கல்லூரியில் பிஎட் பட்டப்படிப்பு படிப்பதற்கு ஆண் பெண் இரு பாலரிடமும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. வயது கல்வி போன்ற தகுதிகளுக்கு ஆலய விளம்பர பலகையை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மெல்ரோசாபுரத்தில் உள்ள ஈவாட்ஸ் பெண்கள் கலைக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. வயது கல்வி பட்டப்படிப்பு விவரங்களுக்கு ஆலய விளம்பர பலகையை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சென்னை ரெய்னி மருத்துவமனையில் 3 வருட செவிலியர் பட்டய படிப்பிற்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூரில் உள்ள கல்யாணி மருத்துவமனையில் 3 வருட செவிலியர் பட்டப்படிப்பிற்கும் 3 வருட லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஆப்டோமெட்ரி பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. வயது கல்வி தகுதி மற்ற விவரங்களுக்கு ஆலய விளம்பர பலகையை பார்த்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே நமது இந்திய தேசம் இந்த மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அதன் சுதந்திர திருநாளை கொண்டாட உள்ளது. நமது தேசத்தின் இறையாண்மையை போற்றும்படியாகவும் தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜபிக்கும்படியாகவும் வருகிற 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமது ஆலய வளாகத்தில் காலை 8 மணிக்கு தேசிய கொடி ஏற்று விழாவும் தேசத்திற்காக சிறப்பு ஜபமும் ஏறெடுக்கப்படும். விழாவில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துக்கச் செய்தி. நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் சேலையூர் எழில்நகர் N22 வசிப்பவருமான திரு குணசிங் அவர்களின் மனைவியுமான திருமதி சாந்தா குணசிங் வயது 85 கடந்த 9/8/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவர்களின் நல்லடக்கம் அன்று செம்பாக்கம் கல்லறையில் நடைபெற்றது. திருமதி சாந்தா குணசிங் அவர்களை பிரிந்து துயரத்தில் உள்ள குணசிங் மற்றும் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். துயரத்தில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இறை மக்கள் ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம். மொத்த காணிக்கை 21,96,000. ஆலயத்திற்கு இடம் வாங்க இதுவரை வந்த மொத்த காணிக்கை 1,47,98,922. இந்த வாரத்தில் தங்களது பிறந்தநாள் திருமண நாள் காண்பவர்களை திருச்சபையின் சார்பில்
வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் பிறந்த நாளை காணுகிறவர்களுக்கு திருமண நாளை காணவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிறீர்கள் ஆண்டவரே. பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கைது செய்கின்ற பிரயாசங்கள், கல்வி, அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே நல்ல ஆசீர்வாதங்களை நீர் தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இதுவரை அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் ஆண்டவர் இனிமேலும் வருகின்ற நாட்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பை நீ தர வேண்டுமா, நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கைட்டு செய்கின்ற பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே திருமண நாளை காணுகின்றவர்களையும் முதுகரங்களை ஒப்படைக்கிறோம். இது நாள் வரை அவர்களை பாதுகாத்து குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வந்தீங்கள் ஆண்டவர். சியோனிலிருந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்திற்கு ஏற்பவே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அநேக திருமண நாளை காணும்படியாய் வாழ்த்தும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமாய் பிறந்த நாள் திருமண நாளை காணுகிறவர்கள் நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து காத்தரலும், நல்ல நலன்களாக நிரப்பும், அநேக நன்மைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 217வது பாடலை பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர சகோதரி அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மனமகிழ்ச்சியோடு பாடுவோம். பொழுது போலாமல் பழையணியாய
ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவர் ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டிருக்கிற பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று லுப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ரேகிலே, ஆமீன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே, அல்லாமல் உலகத்தில் ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே, ஆகஸ்ட் மாதத்திலே 9வது நாளை காண செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருமணம் என்பது கடவுள் நீ தருகின்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை உருவாக்கியவரும் நீரே, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவரும் நீரே, அந்த உடன்படிக்கையை உயர்த்துகின்றவரும் நீரே என்கின்ற இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்வு அது சாதாரணமானதல்ல, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மேன்மையான காரியம் என்பதை புரிந்து கொள்ள நீர் அருள் தாரும். அநேக சமயங்களிலே குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படுகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் சரி செய்கிறீர். நாங்களும் அதற்கான முயற்சியையும் எங்களுடைய நான் என்கின்ற அகந்தையும் விட்டு கொடுக்க நீர் அருள் தாரும். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இருக்கின்ற நிலையிலே அநேக ஜபங்கள் உங்கள் சமூகத்திலே ஏறெடுத்து கொண்டு போற என்று சொன்னால் அவர்களுடைய ஜபங்களை நீர் கேட்க வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீர் தந்தரலும். அது மாத்திரமல்ல, கையிட்டு வேலை செய்கின்றவர்களுக்கு அநேக பொருளாதார சூழ்நிலையிலே வீழ்ச்சிகளை கண்டிருக்கக்கூடும். கர்த்தர் அவர்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். வயதானவர்கள், பெரியவர்கள், வீடுகளில் தங்கியிருப்பவர்கள், குறிப்பாக உடல்நலம் குன்றியவர்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் வளர்த்து தீர்க்காயசியும் தந்தர். குறிப்பாக இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய, அப்படிப்பட்ட மக்களை நீர் சுகப்படுத்தவுமை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குறிப்பாக என்னுடைய திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கின்ற இடத்தை வாங்க வேண்டும் என்கின்ற முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது எல்லோருடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளும் சுவாமி. அநேகருடைய உள்ளங்களிலே நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசாவிட்டால் அவர்கள் கொடுக்க இயலாது. ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை திறக்கின்ற பொழுது நீர் அவர்களிடத்தில் பேசி, ஆண்டவர் இதற்காக உதவி செய்கின்ற மனப்பான்மையை, இதற்காக உதவி செய்கின்ற மனத்தை நீர் தர வேண்டுமாய், அவருடைய இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்தலும், பலப்படுத்தும் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவு வந்து பிரசன்னத்தில் நிறைப்பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து
சங்கீதக்காரனோடு சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து நிறைவு கவியாக பாமாலையிலே 361வது பாடல், ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.